வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தமிழ்நாடு எப்போதுமே ஸ்டால்வார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிரம்மாண்டமான பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களை எப்பொழுதும் தொடர்ந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அப்படியே வந்து புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அப்படிங்கிற வரைக்கும் இந்த இந்த ஒரு இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய அளவிலிருந்து தமிழகம் முற்று கவனிக்கப்படுவதற்கு பின்னணியில் இவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள் இங்கிருந்து உருவாகி இருக்கிறாங்க. அந்த ஸ்டால்வார்ட் அப்படிங்கிறதுடைய அடையாளமாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, யாரும் கதவடைக்க சொல்லலை, அந்த ஒரு தலைவர் இறந்த உடனேமே ஒரு பதைப்பதைப்பும் கவலையும் பயமும் இயல்பாக வந்து தொற்றுக்குது. ஐயோ அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழ ஆரம்பிக்குது. அந்த துக்கம் ஒரு பக்கம் மனசை வருத்துது. யாரும் சொல்லலை, சென்னை முழுக்க கடை அடைக்கப்படுகிறது, தமிழகம் முழுவதும் கடைகள்லாம் மூடப்படுகிறது, எல்லோரும் சொந்த பிரச்சனையாக அல்லது சொந்த கவலையாக அதை பாவிக்கிறார்கள். எப்படி ஒரு தலைவர் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும், என்ன கணக்கில் ஒரு சாமானியனோடு ஏதோ ஒரு வகையில் உணர்வு ரீதியாக போய் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியுது, இந்த ஆளுமைகள் எப்படி அப்படியான மாபெரும் விஷயங்களை சாதிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதன் வழியாக இந்த தமிழகம் என்ன அடைந்திருக்கிறது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியும் இதற்கு நடுவே வருகிறது. அது பற்றி தான் இன்றைக்கு நீயானா பேசவிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு நீயானா. இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டோட தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்ஃபேக்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். அதை பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிவாஸ். சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? இது அம்மாவுக்கு எப்படி பிடிச்சிருதுன்னா, பகுத்தறிவு சிந்தனை அதிகமாக இருக்கு. பகுத்தறிவு சிந்தனை கொண்ட பாடல் அப்படிங்கிறது கூட ரீசனாக இருக்கலாம். ஓகே, அதில் அந்த தன்மான உணர்ச்சியை பற்றி ஒரு லைன் வருது, அது வந்து நரம்புல வந்து அந்த தன்மான உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு லைன் வருது. அது செம்ம லைனு, நானே இப்போ தான் கவனிச்சேன், அதனால ப்ராபபிளி தட் அது ரீசனாக இருக்கலாம். அம்மா அவர்களை பொறுத்தவரை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பாடலில் இது ஒன்று. இந்த பாடலில் ஒவ்வொரு வரியிலும் இருக்கின்ற வார்த்தைகள் திட்டங்களாக, மக்கள் நல திட்டங்களாக, மாணவர்களுடைய முன்னேற்ற திட்டங்களாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த பாடல் அவரை உருவாக்குவதில் ஒரு பங்கு வகித்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.